மத்தேயு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்ரத்தில் பெற்றான். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றான் என்பதா. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் இந்த மத்தேயு. முதல் புத்தகத்தின் ஐந்தாவது வசனம் இது. இப்போ பழைய ஏற்பாடு போல வெறும் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் அல்ல புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாடு சகல ஜாதிகளுக்கும். அதனால்தான் அந்த காலத்திலே உலக மொழியா இருந்த கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அந்த காலத்திலே யூதர்கள் பேசிய மொழி அராமிய மொழி, இயேசு பேசிய மொழி அராமிய மொழி. ஆனால் யூதர்கள் தேவாலயங்களிலே வாசிக்கவும் ஆராதிக்கவும் பயன்படுத்தின மொழி எபிரேய மொழி. ஆகவே புதிய ஏற்பாட்டை ஒன்று எபிரேய மொழியில் எழுதியிருக்க வேண்டும் அல்லது அராமிய மொழியில் எழுதியிருக்க வேண்டும். கிரேக்க மொழியில் எழுதின காரணம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாய் இஸ்ரவேலர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் அல்ல, யூதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் அல்ல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே புதிய ஏற்பாடு உலகத்தவர்கள் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழிகளை எழுத வைத்தார் ஆண்டவர். அப்போ உலகத்தவன் எல்லாரும் வாசிக்க போகின்ற புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலே முதல் சில வசனங்களிலே பெயர்கள் இருக்கின்றன. ஆரம்ப வசனம் பெருமைக்குரிய வசனம். ஏன்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இஸ்ரவேலர்களுடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம், அவருடைய பெயர் வந்து விட்டது. அவருடைய வம்சத்திலே வந்து அவருடைய ஒரு குமாரன் இஸ்ரவேலின் சிறந்த ராஜாவாகவும் உலகத்தவர்கள் எல்லாரும் சரித்திர ரீதியாக அறிந்தவருமான தாவீது, அவருடைய வம்சத்திலே வந்தாராம் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றின ஒரு வம்சத்தை சொல்ல போகிறோமா? அது அழகான ஒரு வசனம். பெருமையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய புதிய ஏற்பாட்டை காண்பிக்கக்கூடிய ஒரு வசனம். அப்படித்தானே? இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஆனால் ஐந்தாவது வசனம் வரும் பொழுது, சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான் என்று வருகிறது. போவாஸ் ஓபேதை ரூத்திரனத்தில் பெற்றான் என்று வருகிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், 42 தலைமுறைகள் அந்த முதல் பக்கத்தில் இருக்கின்றன. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரை 14, பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலத்தில் இருந்து இயேசு வரை 14 தலைமுறைகள். இப்படி 42 வம்சங்களை பேசின இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த 42 முற்பிதாக்களின் மனைவிமாரையும் சொல்லியிருக்க வேண்டும். அதாவது இரண்டாவது வசனம் இப்படி சொல்லியிருக்க வேண்டும், ஆபிரகாம் ஈசாக்கை சாராளின் இடத்தில் பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை ரெபேக்காவின் இடத்தில் பெற்றான். இப்படி சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லி ஐந்தாவது வசனத்திலே சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லவில்லை. அப்படியானால் அந்த இரண்டாவது வசனம் சொல்வது போல பெண்களை பற்றி பேச தேவையில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று சொன்னது போல சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான் என்று சொல்லியிருக்க வேண்டும். சாராள் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அம்மா, எவ்வளவு ஒரு சாட்சி உள்ள ஒரு பெண். சாராளை பற்றி எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், சாராள் ஆபிரகாமுக்கு ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு அடங்கி இருந்தாள் என்று. அவ்வளவு முக்கியமான சாராளுடைய பெயரையே அந்த முதல் பக்கத்திலே போடவில்லை. ராகாவின் பெயர் போட்டிருக்கிறது, ரூத்தின் பெயர் போட்டிருக்கிறது. என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், ஒன்று எல்லா பெண்களின் பெயரையும் போடு, இல்லையோ ஒரு பெண்ணின் பெயரையும் போடாது. யதார்த்தம் சரிதான என்னுடைய வாதம். அப்படியானால் முதல் பக்கத்திலேயே ஐந்தாவது வசனத்திலேயே இப்படி ராகாப் ரூத் என்ற பெண்களின் பெயரை போட்டிருக்கிறது என்றால் அவர்கள் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க
விசேஷமான பெண்களா இருக்க வேண்டும். இப்போ நாம் தமிழர்கள், தமிழர்கள் தமிழ் பிள்ளைகளை தான் தங்கள் மகனுக்கு எடுப்பார்கள். தமிழ் மகனைத்தான், மருமகனைத்தான் தங்கள் மகனுக்கு எடுப்பார்கள். தமிழர்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை உண்டு, ஜாதி குலம் கோத்திரம் எல்லாம் பார்ப்பார்கள். சரியா? இப்ப நான் கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இருந்து பேசவில்லை, நான் சும்மா பேசுகிறேன். இப்போ தமிழர்களில் தங்கள் மகன் ஒரு வேறொரு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு இழுக்கு மாதிரி தெரியும், அப்படிதானே? அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? முடிந்த அளவு அந்த மருமகனுக்கு சொல்வார்கள், சரி நீ எங்கள் குடும்பத்துக்கு வந்து தொலைத்து விட்டாய், நீ தமிழ் பெண்ணை போல உடை அணிந்து காட்சி அளி. ஏனென்றால் நாலு பேர் பார்த்தால் தப்பாய் நினைப்பான், சொல்லுவானா இல்லையா? அப்படிதானே? அப்போ இது தமிழன் தன்னுடைய பிள்ளையினுடைய கணவனோ மனைவியோ ஒரு வேறொரு ஜாதியானா இருந்தாலும் அதை பெருமையாய் காட்டுவதென்றால் அந்த மருமகனோ மருமகளோ வெள்ளைக்காரியாய் இருக்க வேண்டும். சரியா நான் சொல்றது இல்லையா? இப்ப நீங்க நோவேல வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்ரீலங்கால நடக்கிறது புரியுதில்லை. நான் தமிழர்கள் மத்தியிலும் சிங்களவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறேன். ஒரு சிங்கள குடும்பத்துக்குள் ஒரு தமிழ் பெண் திருமணம் செய்து போய்விட்டால் எப்படியாவது அந்த பெண்ணை சிங்கள பெண்ணை போல காண்பிக்கத்தான் முயற்சிப்பார். அதே போல ஒரு சிங்கள பெண் தமிழ் குடும்பத்துக்குள்ளே வந்துவிட்டால் அந்த பெண்ணை ஒரு தமிழ் பிள்ளையை போலத்தான் காட்ட பார்ப்பார். என்னத்துக்கு தூர போவான்? என்னுடைய சொந்த அண்ணன் திருமணம் செய்ததே ஒரு சிங்கள பெண். என்னுடைய அம்மா என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய மருமகனுக்கு பொட்டு வைத்து, சரியா, ஒரு தமிழ் பெண்ணை போல சாரி உடுத்தி, அந்த உசரி எல்லாம் இல்லாம தமிழ் பெண்ணை போல சாரி உடுத்தி வர வைப்பார். சொல்லுவார் அந்த காலத்துல இந்த சொந்தக்காரர்கள் யாராவது வந்தால், தாயே நீ தேநீரை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விடு, வாயை திறந்து பேசி விடாதே, ஏனென்றால் அவர்களுக்கு நீ சிங்கள பெண் என்று தெரியக்கூடாது என்று. அப்போ இப்படி நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போ இலங்கையிலே ஒரு புதிய கலாச்சாரம் என்னவென்றால், அநேகர் வெளிநாடுகளிலே போய் படிக்கிறார்கள் அல்லவா, வெளிநாடுகளிலே போய் வெள்ளைக்காரிகளையோ வெள்ளைக்காரர்களோ திருமணம் செய்வார்கள். அப்படி வெள்ளைக்கார மருமகள் வெள்ளைக்கார மருமகன் வந்தாக என்ன, பெயிண்ட் அடித்தான் காட்ட முடியும். ஆனால் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை, என் மகன் ஒரு அமெரிக்கன் கேர்ளை கல்யாணம் செய்திருக்கிறான் என்று சொல்வதிலே சில தமிழர்களுக்கு பெருமை. சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த குறிப்பிட்ட சில பெண்களை இந்த மத்தேயு முதலாம் அதிகாரத்திலே சொல்லுகிறாரே மத்தேயு, அப்படியானால் சாராளை விட ரெபேக்காவை விட இந்த ராகாப் ரூத் போன்றவர்கள் கொஞ்சம் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் பார்த்தால் கதையே வித்தியாசம். ராகாப் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது. ரூத் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு சபிக்கப்பட்ட மோவாபிய பெண் என்று தெரிகிறது. சரியா? சரி என்றால் முறைப்படி சாராளின் பெயரை ரெபேக்காளின் பெயரை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, சொன்னால் நல்லது, சரி சொல்லவில்லை பரவாயில்லை, நிச்சயமாக கண்டிப்பாக ராகாபின் பெயரை இதற்குள்ள போட்டிருக்கவே கூடாது. ரூத்தின் பெயரையும் போட்டிருக்க கூடாது, ஏனென்றால் ஒருத்தி விபச்சாரி, இன்னொருத்தி சபிக்கப்பட்ட மோவாபிய பெண். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் மத்தேயுவுக்கு அருளித்தான் இதை எழுதுகிறார் மத்தேயு. அவர் அபிரகாமின் மனைவியின் பெயரை சொல்லவில்லை, ஈசாக்கின் மனைவியின் பெயரை சொல்லவில்லை, ஆனால் சல்மோனின் மனைவியின் பெயரை ராகாப் என்று பிரசித்தமாக ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார். போவாசின் மனைவியின் பெயரை ரூத் என்று பிரசித்தமாக சொல்லுகிறார். உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்லுகிறேன் என்று? உங்களுக்கு புரியுதா? இதுல ஒரு குழப்பம் இருக்கிறது, புரியுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? உண்மைதானே? இதை யோசித்து பார்க்கும் போது இவர்களுடைய கதை நமக்கு தெரிகிறது. யோசுவா இரண்டாவது அதிகாரத்துக்கு நீங்கள் போனால், இப்போ நான் வாசிக்கிறேன் இந்த பகுதியை, நான் வாசிக்கிறேன்.
யோசுவா இரண்டாவது அதிகாரத்துக்கு போனால் ராகாபினுடைய கதை நமக்கு தெரியும். சரி, எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த ரெண்டு பேரை யோசுவா அனுப்புகிறார், நாட்டை வேவு பார்த்து விடுவா என்று. இன்னும் யோர்தான் நதியை கடக்கவில்லை. கடந்தவுடன் இவர்களுக்கு அகப்படுகிற முதலாவது தேசம் எரிகோ. அந்த எரிகோவை இவர்கள் யுத்தம் செய்து பிடிக்க வேண்டும். என்னத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் கானான் தேசத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் யுத்தம் செய்துதான் பிடிக்க வேண்டும் என்று. எனவே அவர்கள் வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள். மோசேயும் ஒரு தடவை வேவுக்காரர்களை அனுப்பினார். அதிலே யோசுவாவும் காலேபும் இருந்தார்கள். போய் யோசுவா அனுப்புகிறார். இப்போ இந்த இரண்டு வேவுக்காரர்களும் போகிறார்கள். போய் நாட்டை வேவு பார்க்கும் பொழுது கண்டவனும் கடியவனும் இவர்களை ஒரு மாதிரி பார்ப்பான். என்றால் வெளிநாட்டுக்காரர்கள் ரெண்டு பேர் என்னத்துக்கு வருகிறார்கள்? ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலிருந்து 40 வருஷங்களுக்கு முன்பு புறப்பட்டவர்கள். அநேக தேசங்களோடு யுத்தம் செய்து அநேக ராஜாக்களை முறி அடித்து யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிறார்கள். அவர்களை சேர்ந்தவர்களோ என்று மாறு கண் கொண்டு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. எப்படியோ கடைசியில் கண்டுபிடித்திருப்பார்கள் இந்த ரெண்டு பேரும் இஸ்ரவேல் பாளையத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று. இப்போ இவர்களுக்கு இருட்டி போக முன்பு திரும்பி வருவதற்கு வசதி இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் யோர்தான் நதியை கடந்து வர வேண்டும் அல்லவா? ஆகவே அன்று எங்காவது அவர்கள் தங்க வேண்டும். வெளியிலே தங்கினால் ஆபத்து, தேடுவார்கள். பாதுகாப்பான ஒரு இடத்தை இவர்கள் நாடினார்கள். இவர்களுக்கு கிடைத்த சூப்பர் பாதுகாப்பான இடம் ஒரு வேசியின் வீடு. ஏன் தெரியுமா? இவர்கள் போய் சாதாரணமான ஒரு விடுதியிலே தங்க முடியாது, விசாரணைக்கு மாட்டிக்கொள்வார்கள். இந்த ராஜா போர் சேவகர்களை அனுப்பினால் அவர்கள் வந்து இவர்களை கைது செய்வார்கள். யாருடைய வீட்டுக்கும் போய் தங்க முடியாது, யாரை இவர்களுக்கு தெரியாது. அப்படியே யாராவது இறக்கம் கொண்டு இவர்களை தங்க வைத்தாலும் அரச போர் வீரர்கள் வந்து விசாரித்து கைது செய்து கொண்டு போக முடியும். எப்பொழுதும் எந்த நேரத்துக்கும் போனால் வரவேற்பு கிடைக்கிற இடம் வேசி வீடு. அது எந்த நாட்டிலும் அப்படிதான், அப்படித்தானே? அப்போ ராகாப் என்ற வேசியின் வீட்டுக்கு போனால் அவள் பாஸ்போர்ட் கேட்க மாட்டாள், ஐடென்டி கார்டு கேட்க மாட்டாள், விசா கார்டு மாஸ்டர் கார்டு கேட்க மாட்டாள். சரியா? வருக வருக என்று வரவேற்பாள். இந்த ராகாபை பற்றி நிறைய ஆராய்ந்தேன் நான். இந்த விஷயத்துக்காகவே நான் ஆராய்ந்து பார்த்தது உண்டு. யார் இந்த ராகாப்? அவளை பற்றி நான் சரித்திரம் உண்டு. அவள் சாதாரண ஒரு விபச்சாரி மாத்திரமல்ல, விபச்சார வீட்டையும் நடத்தினவள். அவளுடைய வீடு அமைந்திருந்தது எரிகோ மதிலே. எரிகோ மதிலே வீடா? சரி, சொல்லுகிறேன் கேளுங்க. எரிகோ மதிலுக்கு ஒரு பேஸ் இருந்தது, ஒரு ஒரு அடித்தளம். அந்த அடித்தளம் இப்படி இருக்கும். அந்த அடித்தளத்தில் நிறைய வீடுகள் இருக்கும். அதில் ஒன்று தான் ராகாபினுடைய வீடு. அந்த அடித்தளத்துக்கு மேலாக, அந்த அடித்தளத்துக்கு மேலாகத்தான் மதில் இப்படி கட்டப்பட்டிருக்கும், சரிந்து சாய்ந்து. அந்த மதில் எவ்வளவு பெரியது என்றால் அந்த மதிலின் மேலே மேலே ஒரே நேரத்தில் 4 ரதங்கள் பிரயாணிக்கக்கூடிய அளவுக்கு அகலம். அப்படிப்பட்ட அந்த பெரிய மதில் இப்படி இருக்கும். ஏன் இப்படி சரிந்திருக்கும் என்றால், ஒருவேளை இயற்கை அனர்த்தத்தினாலோ, பூமி அதிர்ச்சி போன்ற இயற்கை காரணத்தினால் இந்த மதில் விழ வேண்டி வந்தால் இப்படி வெளிப்புறத்திலே விழுமே ஒழிய எரிகோ உள்புறத்துக்கு உள்ளாது. அப்படி அந்த மதில் விழுந்தாலும் இந்த பேஸ் என்று சொல்லுகின்ற அந்த கீழ் பேஸிலே அவர்களுக்கு பாதிப்பு வராது. சரியா? எனவே இப்படித்தான் அந்த எரிகோ மதில் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மதிலை சுற்றி 7 நாட்கள் நடந்து 7வது நாள் 7 தரம் நடந்தார்களே. ஆண்டவர் சொல்லி இருக்கவில்லை அவர்கள் நடந்து முடிந்து துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று. ஆண்டவர் சொல்லி இருக்கவில்லை. அவர் மாத்திரம் சொல்லி இருந்தால் 7வது நாள் 7 தரம் நடந்து முடிந்த பிறகு எரிகோ மதில் உடைந்து விடும் என்று யாருமே 7வது நாள் 7 தரம் சுத்தி இருக்க மாட்டான். சுற்றினாலும் தூரம் போயிருமான். தெரியுமா, ஐயோ மதில் விழ போகிறது, விழுந்தால் எங்கள் தலையில தான் விழும். ஏன்? இவர்கள் அதற்கு கீழே தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லவில்லை, இவர்கள் தைரியமாக நடந்து அப்படியே எக்கால ஊதும் பொழுது திட்டு திட்டு என அந்த மதில் விழுந்தது. எப்படி விழுந்தது? உள்பக்கத்துக்கு விழுந்தது. அதுதான் அற்புதம்.
அந்த நேரத்திலே அவ்வளவு ராணுவ வீரர்களும் எரிகோவின் போர் சேவகர்களும் மடிந்தார்கள். ஏன் தெரியுமா? எரிகோவில் இருந்து அவ்வளவு போர் சேவகர்களும் அந்த மதில் அண்டைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஏனென்றால் எதிரிகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வர முயற்சிக்கும் பொழுது அவர்களை தாக்க வேண்டும் என்று. ஆகவே ஆண்டவருடைய செயல் எப்படி? அந்த மதில் உள்புறமாக விழுந்தபடினால் எல்லா போர் சேவகர்களும் மடிந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த மதிலின் மேலே ஏறி போய் எரிகோவை கைப்பற்றினார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் அதை குறித்து பேச வராதபடினால் அந்த வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கவில்லை, நீங்களே வாசித்து பார்த்து சரியா. இப்போ ராகாவினுடைய கதைக்கு வருவோம். அந்த இடத்துல இவர்கள் வந்து விபச்சார விடுதியாகிய அந்த விடுதிக்குள்ளே வந்த பொழுது ராகாப் அவர்களை வரவேற்று அவர்களை அவர்கள் விபச்சாரம் செய்ய வந்தவர்கள் என்று நினைத்திருப்பார். சரியா? ஆனால் இந்த ரெண்டு பேரும் விபச்சாரம் செய்ய வந்தார்களா? அல்ல, அவர்கள் வந்தது அந்த இரவை அங்கே கழித்து விட்டு போவதற்கு. அப்போ முதல் தடவையாக ராகாபினுடைய சரித்திரத்தில் அவருடைய வீட்டுக்கு ரெண்டு ஆண்கள் வருகிறார்கள் இரவு நேரத்திலே, ஆனால் விபச்சாரம் செய்ய வரவில்லை, அவர்கள் தங்கி விட்டு போக வருகிறார்கள். நிச்சயமாக ராகாப் கேட்டிருப்பார், நீங்கள் யார் என்று. அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீ தயவுசெய்து சொல்லிவிடாதே, நாங்கள் இஸ்ரவேல் பாளையத்தில் இருந்து வருகிறோம் என்று. அந்த நேரத்திலே ராகாபுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது இருந்தது. ஏன் தெரியுமா? ராகாபுக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது அவள் கேள்விப்படுகிறாள், எகிப்து என்கின்ற தேசத்திலே இருந்து இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஜனக்கூட்டம் வெளியே வருகிறார்களா? அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டதாம். அவர்களுக்கு வானத்திலே இருந்து அவர்களுடைய தெய்வம் ஏதோ மன்னா என்று சொல்லப்பட்டையெல்லாம் கொடுக்கிறாராம் என்று ஒரு 10 வயது சிறுமியாக இவள் இருக்கும் பொழுதே கேள்விப்படுகிறாள். எப்படி கேள்விப்படுகிறாள்? உலக சரித்திரத்தின்படி அவளுக்கு 10 வயதா இருக்கும் பொழுது எகிப்தியை விட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படுகிறார்கள். ராகா பிறந்த அந்த குடும்பமே ஒரு விபச்சார குடும்பம் என்றபடினால் 4 பேர் வந்து போகிற இடம், அவர்கள் வந்து பேசுகிறார்கள். ராகாபை பற்றி உலக சரித்திரம் சொல்லுகிறது, அந்த காலத்திலே வாழ்ந்த பெண்களில் மகா பெரிய பேரழகியாம். எப்படி ஒரு காலத்திலே கிளியோபெட்ராவை குறித்து சொன்னார்களோ, அது போல ராகாபினுடைய காலத்திலே ராகாப் ஒரு பயங்கர பேரழகி. ஆனால் அவள் ராணி அல்ல, அவள் ஒரு இரவு ராணி. ஆகவே அவள் 10 வயதா இருக்கும் பொழுது கேள்விப்படுகிறாள். இன்னும் ஒரு 5-6 வருஷங்களிலே அவளும் விபச்சார தொழிலுக்குள்ளே நுழைகிறாள். அவளும் அநேகரை வைத்து விபச்சாரம் செய்கிறாள். சரியா? ஆனால் அந்த பிஞ்சு 10 வயது உள்ளத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் என்பவர்களை குறித்தும் அந்த இஸ்ரவேலின் தேவன் என்பவரை குறித்தும் ஒரு உணர்வு பதிகிறது. அந்த உணர்வு திடீரென ஒரு சில நாட்களாக மறுபடி உயிர் அடைகிறது. ஏன் தெரியுமா? எரிகோவிலே ஒரு பேச்சு அடிபடுகிறது, இஸ்ரவேலர்கள் நதிக்கு அப்புறத்துக்கு வந்திருக்கிறார்களாம், அவர்கள் யாரையெல்லாம் அடிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இவர்கள் ஜெயிக்கிறார்களாம், கொடூரமான பயங்கரமான ஜனங்கள் என்று. ஆகவே எரிகோவின் ராஜா முதல் சாதாரண குடிமகன் வரை எல்லாரும் பயப்படுகிறார்கள், ராகாப் உட்பட. ஒரு எரிகோவை சேர்ந்த பெண்ணை பெண்ணாக ராகாபுக்கும் பயம். ஆனால் அந்த பயத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ஏக்கம், இந்த ஜனங்களை பார்க்க வேண்டும், இந்த இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த 40 வருஷங்களாக அவளுடைய உள்ளத்திலே முடங்கி கிடந்த அந்த ஒரு உணர்வு திடீரென அந்த 2 பேரை பார்த்தவுடன் வருகிறது. ஏன்? வாழ்க்கை முதல் தடவையாக அவள் 40 வருஷங்களாக கேள்விப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களில் 2 பேர் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவள் அவர்களை தங்க வைக்கிறாள். சரியா? தேச 2வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரின் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். ராஜா அனுப்பினான் வேவுகாரர்களை, அவர்களுக்கு கதை வந்து விட்டது. இப்படி இந்த 2 பேர் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார்களாம். கடைசியிலே அவர்கள் காணப்பட்டது ராகாவின் வீட்டு வாசலிலாம்,
அப்புறம் உள்ளே போனவர்கள் வெளியே வரவில்லையா? உடனே ராஜா அனுப்புகிறான், போ போய் உள்ளே போய் அவன் அவர்களை கைது செய்யுங்கள் என்று. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். போர் சேவர்கள் வருவதை பார்த்தவுடன் ராகாவுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. உடனே அவள் இந்த ரெண்டு பேரையும் போய் ஒளிந்திருக்க சொல்கிறாள். ஏன் தெரியுமா? அவளுக்கே புரியாத ஒரு இனம் புரியாத ஒரு பற்று இந்த இஸ்ரவேலர்கள் மேல் வந்துவிட்டது. புரிந்தா அவளுக்கு? மனோதத்துவ ரீதியிலே பார்த்தால் அந்த 10 வயதில் அவளுக்கு ஏற்பட்ட தாக்கம் இப்போ 50 வயதிலே அவள் இருக்கிறாள். 50 வயதிலே இவளுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி அவளுக்கு விருப்பம் இல்லை இவர்களை காட்டி கொடுக்க. அவள் சொல்லுகிறாள், நீங்கள் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று. உடனே போர்ச்சேவர்கள் வருகிறார்கள். வந்து ராகா எங்கே அந்த இடத்துல வந்தவர்கள்? ராகா கேட்டிருக்கோம், யார கேட்கறிய? இங்கதான் 4 பேர் வந்து போற இடமாச்சு. பார்க்க முடியும் வந்தா வியாபாரத்தை பேசுறது போவான், அப்புறம் போவான், இதெல்லாம் நாங்க பாக்குறோம். ராகாப் தன்னுடைய தொழிலை இஸ்ரவேலுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களை பாதுகாக்கிறாள். புரிகிறதா? அவளே ஒரு வேசி, ஆனால் அந்த வேசி தனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றுகிறாள். இதை இது வேறொரு வீட்டுக்கு போய் இந்த போர் சேவகர்கள் கேட்டு, அந்த எரிகோவின் யாராயிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு புள்ளியாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் வந்தார்கள் போய்விட்டார்கள் என்றால் போர்ச்சேவர்கள் சும்மா போக மாட்டார்கள், உள்ளே போய் தேடுவார்கள். ராகா வீட்டில் அவர்கள் தேடாததுக்கு காரணம், அவள் ஒரு விபச்சாரியை போல பேசினாள். ஏனென்றால் அவள் ஒரு விபச்சாரி. ஆகவே அவர்கள் கேட்கிறார்கள், எந்த பக்கம் போனார்கள்? அதை கூட நான் இங்க பாக்குறேன், இந்த இருட்டிருச்சு, இந்த பக்கமா தான் போனாங்க, போங்க போங்க, இப்ப கொஞ்சத்துக்கு முன்னா போறாங்க. உடனே போர்ச்சேவர்கள் ஓடி போனார்கள். புரிகிறது அவங்களுக்கு? தன் அசுத்தத்தை, தன் பாவத்தை, தன் அநியாயத்தை, தன் விபச்சாரத்தை அவள் அறியாமல், தெரியாமல், புரியாமல், உணராமல் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க அந்த 2 பேருடைய உயிர் மாத்திரமல்ல, அந்த முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இவள் பயன்படுத்தி விட்டாள். அப்புறமாக நீங்கள் கதையை பார்த்தால் தெரியும். இப்படி சொல்லுகிறாள், 6வது வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களை ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தில் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாருங்க 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமாரிகளை 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இவர் சொல்லுகிறான், எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆகவே இந்த தமிழை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், அவள் சொல்லுகிறாள், இப்போதும் 12வது வசனம், நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள் என்று. சரியா? நீங்கள் வந்து எரிகோவை பிடிக்க போகிறீர்கள், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், அந்த நேரத்திலே என் குடும்பத்துக்கு கடாட்சம் வருடுங்கள் என்று. உடனே அந்த 2 பேருக்கும் ஞாபகம் வருகிறது. கிட்டத்தட்ட இதே போன்ற ஒன்று இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலே நடந்தது. என்ன? சங்காரத்தின் தூதன் 10வது வாதையாகிய தலைச்சன் பிள்ளைகளை கொலை செய்ய வருகின்ற பொழுது கர்த்தர் ஒன்றை சொன்னார், ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை வாசலிலே அந்த நிலைகளிலே பூசுங்கள், அப்பொழுது அந்த வீடுகளுக்கு மரணம் வராது என்று. அந்த சிவப்பு நிற இரத்தத்துக்கு அடையாளமாக இவர்கள்
ராகாபுக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் வந்து இந்த எரிகோவை தாக்கும் பொழுது உன் வீட்டுக்கு வெளியே சிவப்பு நிறத்திலே ஒரு பெரிய ஒரு 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 பட்டியை தொங்க விடு, ஒரு நூலை தொங்க விடு, அப்பொழுது அந்த வீட்டுக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம் என்று. சரியா? இப்போ ராகாப் இதை செய்து விட்டார். இப்போ ஆண்டவருடைய மனநிலையை கொஞ்சம் பார்ப்போமா? ராகாப் ஒரு வேசி தான், ஒரு பாவி தான், அழிக்கப்பட வேண்டிய எரிகோவை சேர்ந்தவள் தான். எரிகோ மதில் விழும் பொழுது இவளும் அதை அதற்குள்ளே அகப்பட்டு சாக வேண்டியவள் தான். ஆனால் ஆண்டவருக்கு, ஆண்டவர் ராகுமாரான தேவன் அல்லவா, அவருக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த வசனம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருக்கு ஞாபகம் வந்த வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குவதற்கு அவர்களின் முற்பிதாவாகிய ஆபிராமை தேவன் தெரிவு செய்து இப்படி சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மூன்றாவது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்திலே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வேசி இஸ்ரவேலை ஆசீர்வதித்து விட்டாள். பாண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாக்கு மாறாதவர். அவர் ராகாபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது அவர் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உயிர் பிச்சை. முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் ராகாபை அழிக்கவில்லை. அழிக்கப்பட வேண்டிய வம்சத்தை சேர்ந்தவளை ஆண்டவர் அழிக்காமல் அவ்வளவு எரிகோவையும் அழித்தாலும் இந்த ராகாபின் வீட்டாரை அவர் அழிக்கவில்லை, உயிர் பிச்சை. ஆனால் ஆண்டவருக்கு அது போதவில்லை. ஏன் தெரியுமா? இவள் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நன்மையாக இருந்தது. ஆண்டவருடைய மனம் சந்தோஷம் அடைந்தது. ஆகவே ஆண்டவர் நினைக்கிறார், இவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது போதாது, இவளை நான் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே இவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். அவள் எவ்வளவுதான் அழகியாக இருந்தாலும், 50 வயதில் அவள் அழகியாக இருந்தாலும், அவள் காலம் பூராவும் வேசியாக இருந்தவள். அவளை எவன் கட்டுவான்? அவளை எரிகோக்காரனே கட்ட மாட்டான். இப்போ எரிகோ முடிந்து விட்டது, அழிந்து விட்டது. இப்போ எரிகோ இஸ்ரவேலர்கள் கையில் இருக்கிறது. இஸ்ரவேலர்களிலே யாராவது ராகாபை திருமணம் செய்வானா? ஒன்று, அந்நியர்களை திருமணம் செய்ய முடியாது, ஆகவே திருமணம் செய்ய மாட்டான். அடுத்தது, அப்படியே திருமணம் செய்தாலும் வேசியையா திருமணம் செய்வான்? அதுவும் 50 வயது வேசி. ஆகவே அவளை யாரும் திருமணம் செய்வதற்கு சான்ஸே இல்லை. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார், இல்லை, இவளுக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். அவள் எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருந்த நிலையில் ஆண்டவர் அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கிறார். உயிர் பிச்சை கொடுக்கிறார் முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அப்புறம் வாழ்க்கையை கொடுப்பதென்றால் யாரை கொண்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும்? இஸ்ரவேலனை கொண்டு. இஸ்ரேலிலே 12 கோத்திரங்கள், ஏதோ ஒரு பெஞ்சமின் கோத்திரம், ஒரு செபுலோன் கோத்திரம், ஒரு தான் கோத்திரத்தில் இருந்து ஒரு மணவகனை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிறதிலும் சிறந்ததை கொடுக்க நினைத்தார். ஆண்டவர் தெரிவு செய்தது யூதா கோத்திரத்தை அரச குலமாக்க. அவர் லேவி கோத்திரத்தை ஆசாரிய குலமாக தெரிந்தெடுத்தார். ஆனால் அரச குலமாக எதிர்காலத்திலே வரப்போவது யூதா கோத்திரம். அதை ஏற்கனவே தீர்மானித்தபடினால் தான் யுத்தங்களுக்கு போகும் பொழுது முதலாவது யூதா கோத்திரம் போக வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அந்த யூதா கோத்திரத்திலே அவருடைய இருதயத்துக்கு அடுத்த மனுஷனாகிய தாவீது வர வேண்டும் என்பது அவருடைய அனாதி தீர்மானம். அந்த யூதா கோத்திரத்திலே தான் மேசியாவாக இயேசு வரப்போகிறார், தானே மனுஷனாக வந்து பிறக்க போகிறார் என்று அவர் தீர்மானித்தது என்றோ எப்பொழுதோ அந்த கோத்திரத்தில் அந்த மேசியாவினுடைய வம்சத்தில் ஒரு தாயாக இந்த மேசியாகிய ராகாபை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். இதுதான் மூன்றாவதும் பெரிதுமான ஆசீர்வாதம். ஆகவே அந்த கோத்திரத்திலே சல்மோன் என்கின்ற ஒரு மனுஷனை ராகாபுக்கு கணவனாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த சல்மோன் யார் தெரியுமா? எலிமேலேக்கினுடைய தம்பி. எலிமேலேக்கு யார் தெரியுமா? நகோமியினுடைய கணவன். சரியா?
இவ்வளவு பெரிய ரகசியங்களை சொல்றேன். அல்லது இதெல்லாம் தெரியுமா? புதுசா இருந்தால் படிச்சு கொடுக்கணும். பார்த்தா நமக்கு எல்லாம் சும்மா பீனட்ஸ், நமக்கு எல்லாம் சும்மா சிம்பிளா இருக்கிற விஷயங்களா சொல்லுது. இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஆவியான வெளிப்படுத்திருக்க சான்ஸே இல்லை. ஏன் தெரியுமா? முக்கி முக்கி முடங்கி முடங்கி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நகோமியின் கணவனாகிய எலிமெலேக், அந்த எலிமெலேக்குக்கு ஒரு தம்பி, அவர் தான் சல்மோன். அந்த சல்மோனுக்கு மனைவியாக ராகாபை ஆண்டவர் கொடுத்து, ராகாபுக்கு உயிர்ப்பிச்சையும் கொடுத்து, அவளுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுத்து, அவளை தாவீதின் மேசியாவின் வம்சத்திலே ஒரு தாயாக மாற்றினார். ஆமே. சரி, ராகாபினுடைய கதை நடந்து பல நூற்றாண்டுகள் கழிகின்றன. இப்போ புதிய ஏற்பாடு வருகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் வந்து மரித்து உயிர் தெழுந்து அவரும் போய்விட்டார். இப்போ இயேசுவுக்கு சீஷனாய் இருந்த மத்தேயுவை கொண்டு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே இந்த வம்ச வரலாறை எழுதுகிறார். ஆவியானவர் அவனை ஏவுகிறார், சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், எழுதுகிறார். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், எழுதுகிறார். யாக்கோபு யூதாவை பெற்றான், எழுதுகிறார். ஆனால் ஐந்தாவது வசனத்துக்கு வரும் பொழுது சல்மோன் போவாசை ஆண்டவர் சொல்லுகிறார், வாவ், நான் ராகாபுக்கு செய்தது போதாது, அவளுக்கு இவ்வளவு ஆசீர்வதித்தாலும் போதாது. ஏன் தெரியுமா? அவள் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தாள், ஆகவே இன்னும் அவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ராகாவுடைய பெயரை போடு, சல்மோன் போவாசை ராகாவின் இடத்தில் பெற்றான் என்று போடு என்று சொல்லுகிறாள், சொல்லுகிறார் ஆண்டவர். பார்த்தீர்களா? இரண்டால் நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் மாத்திரமல்ல, நன்றி உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ராகாவுக்கு கொடுத்தார் பார்த்தீர்களா? அடுத்தது ரூத். ரூத் சபிக்கப்பட்ட மோவாபை சேர்ந்தவள். எலிமெலேக்கு ஆசையின் காரணமாக சும்மா போய்க்கு ஒரு ஒரு வழக்கமாய் வருகின்ற பஞ்சங்களில் ஒன்றை சாட்டாய் வைத்துக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போனவன். அங்கே போனவுடன் அவன் செத்தான். அவனுடைய மகன் மஹ்லோன் கட்டிய பெண் தான் இந்த சபிக்கப்பட்ட ரூத். கிளியோன் ஓர்பால் என்பவளை கட்டினான். மஹ்லோனையும் கிளியோனையும் 10 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அடித்து போட்டான். சரியா? ரூத் புத்தகத்துக்கு திருப்பி கொடுங்க. அடித்து போட்டான். இப்போ அந்த சபிக்கப்பட்ட அந்த ரூத்தும் ஓர்பாலும் மாத்திரமே அந்த இஸ்ரவேல் பெண்ணாகிய நகோமிக்கு இருக்கிறார்கள். நகோமி நல்லவர். அந்த நகோமி இப்பொழுது தீர்மானிக்கிறாள், நான் திரும்பி என் தேசத்துக்கு வரப்போகிறேன் என்று. அந்த ஓர்பாள் நகோமியை விட்டு போய்விடுகிறாள். ஆனால் ரூத் 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்று வாசிங்கள். 1:16 வாசிங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மோவாபிய பெண், சாபத்திலே பிறந்தவள், இஸ்ரவேல் பெண்மணி ஒருத்தி தனிமையாய் விடப்பட்டு தனியாய் பிரயாணமாய் போக போகிறாளே என்று என்ற நிலையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறாள், நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். வாசிங்க. நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அப்போ ரூத் இந்த ஒரு இஸ்ரவேல் பெண்ணாகிய விதவையாக அனாதையாக எல்லாவற்றையும் இழந்து போய் அந்நிய தேசத்திலே அகதியாய் இப்பொழுது நிற்கும் அந்த நகோமியை ஆசீர்வதிக்கிறாள். அவளிடத்துல ரூத்தினிடத்துல பணம் இல்லை ஆசீர்வதிக்க, ரூத்தினிடத்துல பொருள் பண்டங்கள் எதுவுமே இல்லை ஆசீர்வதிக்க, ரூத்தினிடத்துல இருக்கிறது என்ன தெரியுமா? தான் மாத்திரம் தான். ஆகவே தன்னிடத்துல இருக்கின்ற அந்த தன்னை நகோமி என்கின்ற இஸ்ரவேல் பெண்ணுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து சொல்லுகிறாள், நான் உன்னை தனியே இருக்க விட போவதில்லை, நான் உன்னோடு வருவேன், நீ போகும் இடமெல்லாம் வருவேன், சாகும் வரை உன்னோடே நான் இருப்பேன் என்று அந்த ரூத் சொன்னது நகோமிக்கு
ஆசீர்வாதமாய் இருந்தது. ஒரு இஸ்ரவேல் பெண்ணை இந்த மோவாபிய சபிக்கப்பட்ட பெண் ஆசீர்வதித்ததை தேவன் பார்த்து மறுபடி அவருக்கு ஆதியாகமம் 12:3 ஞாபகத்துக்கு வந்தது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ரூத்தை ஆசீர்வதிக்க நினைத்தார். ரூத்துக்கு கொடுத்த முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பு எனும் ஆசீர்வாதம். இரண்டால் அவர் அவள் ஒரு அழகி, அதனால்தான் மகளோடு அவளை திருமணம் செய்தார். அவள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்தால் அவளுடைய கற்புக்கும் உயிருக்கும் ஆபத்து, ஆனால் கர்த்தர் அவளை பாதுகாத்தார். இரண்டாவது, ஆண்டவர் அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இஸ்ரவேலுக்குள்ளே அவள் வந்து நகோமியின் வீட்டிலே நகோமியோடு அவள் தங்கி நகோமிக்காக அவள் இந்த வயல்களுக்கெல்லாம் சென்று தானியங்களை கொண்டு வரும் பொழுது மற்றவர்களால் எந்த விதமான ஒரு துரட்சியும் வராதபடிக்கு அவள் நகோமியின் மருமகள் என்ற அந்த அடையாளத்தை ஆண்டவர் மக்களினுடைய இருதயத்துக்குள்ளே போட்டார். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், இவளுக்கும் நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும், இவள் என் ஜனத்தை என் நகோமியை ஆசீர்வதித்தபடினால் இவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் சொல்லி, அவள் விதவையாயிருந்தாலும் ஒரு சபிக்கப்பட்ட பெண்ணாயிருந்தாலும் அவளுக்கும் அந்த ராகாபுக்கு போலவே ஒரு கணவனை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அதுவும் சும்மா ஒரு கணவனையா கொடுத்தார், போவாஸ் என்று சொல்லுகின்ற இந்த நகோமியின் கணவனாகிய எலிமெலேக்கின் சகோதரனின் மகனையே ஆண்டவர் கொடுக்கிறார். ஏற்கனவே எலிமெலேக்கு ஒரு பணக்காரன், அவன் பேருக்கும் மகளோன் பேருக்கும் கிலியோன் பேருக்கும் காணி இருந்தது. எலிமெலேக்கின் சகோதரன் சல்மோனுக்கும் காணி இருந்தது. ஆகவே போவாஸ் ஏற்கனவே ஒரு காணிக்காரன், ஆகவே அந்த காணிக்காரனை இந்த ரூத்தை திருமணம் செய்ய வைத்து பெத்லகேமிலே ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு பெண்ணாக ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். ரூத்துக்கு ஒரு மகனை கொடுத்தார். ஓபேத் ஒரு பெரிய ஐஸ்வர்யமான போவாசின் மகனானான். அந்த ஓபேதுக்கு மகன் ஈசாய், அந்த ஈசாய்க்கு மகன் தாவீது. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே தாவீது பிறந்து பெத்லகேமிலே ஒரு பெரிய ஒரு மந்தையும் மற்ற விஷயங்களும் இருக்கின்ற ஒரு கோடீஸ்வரனாக அந்த தாவீது இருந்தார். அதே ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதமும் கொடுத்தது போதாது என்று அந்த ரூத்தின் பெயரையும் மத்தேயுக்கு சொல்கிறார், உள்ளே போடு என்று. பார்த்தீர்களா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாராயிருந்தாலும், நாம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், ராகாபை ஆசீர்வதித்தவர், ரூத்தை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சரியா? அப்படியானால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பல கேள்விகள். இப்போதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமே, இது நியாய பிரமாணத்தின் காலம் இல்லையே, இது கிருபையின் காலமே, இப்போ நாம் தானே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்மை சபிக்கிறவர்கள் தான் சபிக்கப்பட வேண்டும், நாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஏன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் தான் தங்கள் மேசியாவை இஸ்ரவேலை ஆராய்ந்து கொண்டு விட்டார்களே என்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு அநேக சபைகளிலே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது, ஜெபிக்க வேண்டுமா என்று கூட தெரியாது. இன்றைக்கு இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு தெளிவான பதிலை நான் கொடுக்க போகிறேன். வேத ஆதாரத்தின் மூலமாக உங்களுக்கு நான் பதிலை கொடுக்க போகிறேன். அடுத்தது, அநேக கிறிஸ்தவர்கள் அநேக நாடுகளில் இருந்து இஸ்ரவேலுக்கு ஏதோ புண்ணிய யாத்திரை, மத யாத்திரை, புனித யாத்திரை போவது போல போகிறார்கள். சரியா? அவர்கள் ஏன் இஸ்ரவேல் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இஸ்ரவேலுக்கு அவர்கள் போய் அங்கே என்னத்தை அனுபவிக்கிறது என்று கூட தெரியாது. ஏதோ வேற ஒரு நாட்டுக்கு போய் என்று வாயை பிளந்து பார்ப்பது போல பார்த்துட்டு வருகிறார்கள். கேட்டால் சொல்வார்கள், எச்சமனையில பிரசன்னம் இருந்தது, கலிலேயா கடல்ல பிரசன்னம் இருந்தது, புலம்பும் சுவர்கிட்ட பிரசன்னம். ஓ, வேற இடத்துல பிரசன்னம் இருக்கலையோ, இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு இஸ்ரவேல் ட்ரிப்? ஓ, நல்லா இருந்தது, சூப்பர், திரும்பி போ, ஆசை ஆசை, அவ்வளவுதான், வேற ஏதாவது. இன்றைக்கு உங்களுக்கு நான் கண்களை திறக்க போகிறேன். எத்தனை பேர் இஸ்ரவேல் போயிருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் உண்டு, துக்க செய்தியும் உண்டு. நல்ல செய்தி என்ன தெரியுமா? அப்பா போயிட்டு வந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான் நல்ல செய்தி.
எத்தனை பேர் ஒருத்தரத்துக்கு மேல போயிருக்கீங்க ரெண்டு தரம் அப்படி ஆ ஒருத்தரம் தான் எல்லாரும் போயிருக்கீங்களா ஓகே ஒரு நாள் போயிருக்கு ஒரு நாள் போயிருக்கீங்க சரி ஒரு நாள் போதுமா கேளுங்க இஸ்ரவேல் போனவர்களுக்கு ஒரே நல்ல செய்தி போய் வந்தது நல்லது துக்க செய்தி என்ன தெரியுமா பாவம் அனுபவிக்க தெரியாமல் வந்திருப்பீர்கள் இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் நீங்களே கண்டுபிடிங்கள் இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்ததா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்ததா என்று அப்போ நீங்கள் யோசிப்பீர்கள் இதெல்லாம் தெரிவதற்கு முன்னாலே போனது அநியாயமே அதுதான் துக்க செய்தி ஓகேயா சரி ரெடியா முதலாவது இப்ப மறுபடியும் ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களையும் வாசிக்க போகிறோம் நான் முதலாவது இந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு யூடியூபிலே நீங்கள் போய் என்னுடைய பெயரை அடித்து பாபிலோன் என்று அடித்தால் நான் தமிழிலே பாபிலோனை பற்றி ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் அது வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் ப்ளீஸ் சரியா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதை பார்த்தா எனக்கு யாரும் பணம் கொடுக்க போகிறதில்லை சரியா பாபிலோனை பற்றிய பெரிய ஆராய்ச்சிகள் செய்து அதை நான் அங்கே வெளியிட்டிருக்கிறேன் அதிலே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் என்னவென்றால் பிசாசு இந்த உலகம் ஆண்டவருடையது தானே இந்த உலகம் ஆனால் இந்த ஆண்டவருடைய உலகத்திலே பிசாசு தனக்கென ஒரு மையத்தை ஒரு காரியாலயத்தை ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்தான் அதுதான் பாபிலோன் பிசாசின் தலைநகரம் தான் பாபிலோன் அந்த பாபிலோனிலே இருந்து அவன் முதல் அரசனாகிய கில்காமேஷை ஏற்படுத்தினான் அவன் பேர் தான் வேதத்திலே நிம்ரோது என்று இருக்கிறது பாபிலோனிலே தான் முதல் முதல் மதம் தோன்றியது பாபிலோனிலே தான் முதல் முதல் அரசியல் தோன்றியது பாபிலோனிலே தான் முதல் முதல் பொருளாதாரம் தோன்றியது ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை இயேசு மறுபடி வந்து சாத்தானை கட்டி போடும் வரை 1000 வருஷங்களுக்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் மதம் அரசியல் என்ற இந்த 3 துறைகளையும் பிசாசு கட்டுப்படுத்த தெரிவு செய்த அந்த நகரம் பாபிலோன் ஆண்டவரிடத்தில் இருந்து விழுந்த ஒரு தூதனே ஆண்டவர் சிருஷ்டித்த உலகத்தில் அவனுக்கென ஒரு காரியாலயத்தை அமைத்துக் கொண்டான் என்றால் கர்த்தருக்கு ஒரு காரியாலயம் இருக்கக்கூடாதா கர்த்தருக்கென ஒரு நாடு இருக்கக்கூடாதா ஆண்டவரும் ஒரு நாட்டை தெரிவு செய்தார் அதுதான் இஸ்ரவேல் நாடு புவியியல் ரீதியாக இந்த உலகத்தின் மையத்தை தெரிவு செய்தார் பிறகு சொல்லுகிறேன் ஏனென்று நீங்கள் கிரீன்விச் கோடு அதலத்தையும் பூமத்திய ரேகை இதலத்தையும் மறந்து விடுங்கள் உலகத்திலே ஒழுங்காக சரி நடுவாக வடக்கிலிருந்து தெற்காக ஒரு கோட்டையும் கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு கோட்டையும் கீறினால் அது சந்திக்கின்ற அந்த மையம் எந்த இடத்திலே வரும் தெரியுமா வேதத்திலே பெத்தேல் என்று சொல்லுகின்ற அந்த லூஸ் என்ற இடத்துக்கு வரும் அந்த பெத்தேல் இஸ்ரவேலில் எங்கே இருக்கிறது தெரியுமா இஸ்ரவேலிலே சரியாக நீங்கள் ஒரு கோடை போட்டால் சரியான நடுவிலே வரும் சரியா அந்த பெத்தேலுக்கு பெத்தேல் கொஞ்சம் மேடான இடம் அது மேலான மலை அந்த பெத்தேலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளத்தாக்குக்கு என்ன பெயர் தெரியுமா சீகேம் ஷெகெம் சரியா இப்போ இஸ்ரவேல ஷெம் என்று சொல்லுவார் அந்த ஷெம் என்று சொல்லுகின்ற சீகேமுக்கு ஆபிரகாம் வந்தபோது அந்த இடத்துல வைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுக்க போகின்ற தேசம் இதுதான் என்று ஆபிரகாமை தெரிவு செய்ய முன்பதாகவே ஆண்டவர் தனக்கான தேசத்தை தெரிவு செய்துவிட்டார் புரியுதா ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை தெரிந்து கொள்ளவில்லை முதலாவது தேசத்தை தெரிந்து கொண்டார் சரியா இப்போ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் தெரிவு செய்கிறவனை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் எவனை எங்கே இருக்கிறவனை தெரிவு செய்தார் பாபிலோனில் இருக்கிறார் ஏன் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் ஒரு வீராதி வீரன் சூராதி சூரன் ஆமென் இதுக்காவது ஆமென் சொல்லுங்க ப்ளீஸ் நம்முடைய ஆண்டவர் சும்மா சண்டை பிடிப்பவர் அல்ல ஒரு சரியான சரிக்கு சமனாகத்தான் சண்டை பிடிக்க விரும்புவார் எதிரி தன்னுடைய நிலைக்கு வர முடியாது என்பது அவருக்கு தெரியும் அவர் எதிரியின் நிலைக்கு இறங்கி போய் சண்டை பிடித்து வெற்றி கொள்வார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் புரியுதா அப்போ ஆண்டவர் பார்த்தார் சாத்தானே சாத்தானே
நீ நான் படைத்த உலகத்திலே ஒரு தலைநகரத்தை தெரிவு செய்து கொண்டாய், அதுதான் பாபிலோன். அங்கே உன்னுடைய ஜனங்களை வைத்திருக்கிறாய். இறடா போறடா, உன்னுடைய பாபிலோனுக்குள்ளே நான் விரலை விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை வெளியெடுத்து அவனை நான் தெரிவு செய்த தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவன் மூலம் ஒரு ஜாதியை உருவாக்கி உன் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டப் போகிறேனடா. இவ்வளவு கத்தக்கூடாது, மெதுவா தான் ஓவரா கத்தாருங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. திகைப்பு, எனக்கு பருப்பு செருப்பு எல்லாம் தெரியும், திகைப்பு ஏதோ. கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது என்ன சொன்னார்? முதலாவது வசனத்தை வாசிங்க, 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உண்மையாக ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை முதலாவதாக தெரிவு செய்து கொண்டபடியினால் அவர் அந்த தேசத்தை அழகாக வளமாக வைத்திருக்கிறார். பிறகு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை நீ போக வேண்டிய தேசம் இதுதான் என்று. சொல்லி இருந்தால் அவசரமாக ஓடிவிப்பான். ஏன் தெரியுமா? நல்ல ஒரு தேசம், அருமையான தேசம் என்று எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கும் தெரியும். அதனால் தான் ஆண்டவர் அப்படி சொல்லாமல் சொல்லுகிறார், முதலாவது அவனே உன்னை நான் இந்த பிசாசின் தலைநகரத்திலிருந்து எடுக்க வேண்டும், பலவந்தமாய் அல்ல, நீயாய் வர வேண்டும். ஆகவே நீ உன் தேசத்தையும் நம்பவான், உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு தேசத்தை பிறகு காண்பிப்பேன். அதனால தான் ராங் சைடிலே போனான், ஆறானுக்கு மேற்பக்கத்துக்கு போகிறான். சரியா, சுற்றி வளைத்து கடைசியிலே வந்து விட்டான். அவன் மூலம் உருவான அந்த இஸ்ரவேல் தேசம் இன்றும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த முதலாவது வசனத்திலே ஆபிரகாமுக்காக தேசமா அல்லது அந்த தேசத்துக்காக ஆபிரகாமா? புரியுதா? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் ஆபிரகாமை தெரிவு செய்து கொண்டு அந்த ஆபிரகாமுக்காக ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்கினார் என்றார். அல்ல, முதலாவது பிசாசு பாபிலோனை தனக்காக தெரிவு செய்தவுடன் ஆண்டவர் இஸ்ரவேல் என்கின்ற அந்த கானான் தேசத்தை, இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற அந்த கானான் தேசத்தை தனக்கென ஒரு காரியாலயமாக தெரிவு செய்து கொண்டார். தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸாக, தன்னுடைய ஆபரேட்டிவ் குவார்டர்ஸ், அவருடைய மையமாக தெரிவு செய்து கொண்டார். இப்போ ஆபிரகாமை தெரிவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறார், மெல்கிசேதேக், அருமையான நபர். அவர் சாலேமின் ராஜா. இப்பொழுது எருசலேம் என்று சொல்லுகின்ற அந்த எருசலேம் முன்பு சாலேமாய் இருந்தது. அந்த சாலேமின் ராஜா, அவர் தேவனுடைய ஆசாரியன், ஆபிரகாமையே ஆசீர்வதித்தவர். ஆபிரகாம் சிங்காசனத்திலே அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஆனால் லேவி கோத்திரத்திலே இயேசு வராதபடினால் அவர் ஆசாரியத்துவம் பண்ண முடியாது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறையிலே வந்தபடினால் அவர் ஆசாரியர். எபிரேயர் 7-8 அதிகாரங்களிலே சொல்லப்படுகின்றன, இயேசு மெல்கிசேதேக்கின் வம்சத்திலே ஆசாரியர். அப்படி ஆரோன் வர முன்பு, லேவி கோத்திரம் வர முன்பு ஆண்டவர் ஒரு நல்ல ஆசாரியனை அந்த கானானிலே வைத்திருந்தார், எருசலேமிலே வைத்திருந்தார். ஆனால் அவனை பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் தெரிவு செய்த மனிதன் ஆபிரகாம் அவன் இருந்ததோ பாபிலோனிலே. தேசம் தெரிவு செய்யப்பட்டு விட்டது, ஆள் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே தேசத்துக்காக ஆளை தெரிவு செய்து அங்கே இருந்து கொண்டு வருகிறார். பார்த்தீர்களா? ஆகவே ஆபிரகாமுக்காக தேசம் அல்ல, தேசத்துக்காக ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாமை கொண்டு வந்தவுடன் இந்த இரண்டையும் ஆண்டவர் பிணைக்கிறார், இணைக்கிறார். எப்படி? 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இப்படி பாடுங்க. இப்போ இந்த இடத்துல இல்லாத ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்பேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். எங்கே என்ற கேள்வி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எங்கே வைத்து பெரிய ஜாதியாக்க போகிறேன்? பாபிலோனிலா, ஆரானிலா, எகிப்திலா, நெகேவிலா, அல்லது இஸ்ரவேலிலா? எங்கே வைத்து அவனுக்கு மகன் பிறந்தான்? எங்கே வைத்து அந்த வம்சங்கள் வளர்ந்தன? இஸ்ரவேல். புரியுதா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எங்கே? இஸ்ரவேல். வாசிங்க,
சும்மா இருந்த
நத்தார் தினத்தன்று சும்மா இருந்த அநேகர் அழிந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் என்பவர் அமெரிக்கன் ஜனாதிபதி ஆன பிறகு, அந்த நேரத்தில் இருந்தவர் ஹாரி ட்ரூமன், இவர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் அனுமதி கொடுத்தார் யூதர்கள் நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் அகதிகளாக இருக்க அனுமதிப்போம் என்று. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அமெரிக்காவை வந்து சேர்ந்தது. அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் அந்த அணுகுண்டை கண்டுபிடித்து கொடுத்தவர். அந்த அணுகுண்டினால் வந்த நன்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த லிட்டில் பாயும் ஃபெட்மேனும் இருந்திருக்காவிட்டால் இன்றைக்கு இந்த லிட்டில் கேர்ள்ஸ், பிக் கேர்ள்ஸ், பிக் பாய்ஸ், ஸ்மால் பாய்ஸ் யாருமே இருக்க மாட்டோம். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? சரித்திரம் சொல்றேன், சொல்லட்டுமா? ஜப்பானியர்கள், ஜப்பான் எம்பரரும் ஹிட்லரும் இத்தாலியின் முசலேனியும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஹிட்லரனுடைய தலைமைத்துவத்திலே முழு ஐரோப்பாவையும் ஹிட்லர் கட்டுப்படுத்துவாராம், முழு ஆசிய பிராந்தியத்தையும் ஜப்பான் கட்டுப்படுத்துமா? அவர்கள் முழுக்க ஆசியாவை கைப்பற்ற வேண்டும், இவர்கள் முழுக்க ஐரோப்பாவை கட்டுப்படுத்த வேண்டும், சரியா? ஜப்பான் எப்படி கட்டுப்படுத்தி அவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த யுத்த நுட்பம் என்றால், அவர்கள் சீனாவிலே ஷாங்காயை பிடித்தார்கள், சில பிரதேசங்களை பிடித்தார்கள், கொரியாவை பிடித்தார்கள், பிலிப்பீன்ஸை பிடித்தார்கள், பர்மாவை பிடித்தார்கள், இலங்கையை பிடிக்க பார்த்து கொழும்பிலும் திருகோணமலையிலும் குண்டுகள் கொஞ்சம் விழுந்தன, இந்தியாவை பிடிக்க பார்த்தார்கள். அவர்கள் பிடித்த இடங்களில் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? லோக்கல்ஸ், அந்த நாட்டு ஜனங்களை கொன்று குவித்தார்கள். ஜப்பானியர்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அவர்கள் கைப்பற்றிய நாடுகளின் ஜனங்கள் முடிந்த அளவு தங்களுக்கு வேலை செய்து கொடுத்துவிட்டு கடைசியிலே கொல்லப்பட வேண்டும். இதுதான் ஜப்பானியர்களுடைய சூட்சுமம். இது அநேகருக்கு தெரியாது. இரண்டாம் உலக யுத்தத்தில் என்ன நடந்தது என்று நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கும் ஹிட்லர் பாவம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு, சரியா? இப்படி ஜப்பானியர்கள் தலைகால் புரியாமல் ஆட தொடங்கி அவர்கள் ஜனங்களை கொன்று குவித்தார்கள். அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்தியாவையும் கைப்பற்றி இந்தியர்களையும் பயன்படுத்தி விட்டு அழிப்பது, இலங்கையை பிடித்து அவர்களையும் பயன்படுத்தி அழிப்பது. அந்த ஜப்பானியர்கள் பயங்கர யுத்த வீரர்களாகியும் செயல்பட்டார்கள். அவர்கள் தான் முதல் கமகாசி என்று சொல்லுகின்ற அந்த தற்கொலை விமான படையை உண்டாக்கியவர்கள், சரியா? அப்படி உக்கிரமாக யுத்தம் செய்து நாடுகளை கைப்பற்றின அந்த ஜப்பான் நிச்சயம் இந்தியாவையும் இலங்கையையும் பிடித்திருக்கும். பிடித்து அந்த நேரத்திலே 40-50 தசாப்தங்களிலே வாழ்ந்த நம்முடைய பெற்றார் நம்முடைய மூதாதையர்களை பயன்படுத்தி விட்டு கொன்றிருப்பார்கள். இலங்கையிலும் இந்தியாவிலும் ஜப்பானியர்கள் இருந்திருப்பார்கள். உங்கள் அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள், என்ன அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள். இப்ப புரியுதா? இன்னும் புரியலையா? புரியுதா? புரியலனா இப்படி இந்த கதை வேணா ஓய்னா இப்படி ஏதாவது சொல்லுங்க எனக்கு. இது ஒரு பிரசங்கம், வேற யாரும் பேசக்கூடாது, சரியா? ஆகவே ஜப்பானியர்களால் நம்முடைய வம்சங்களே அழிக்கப்பட இருந்த நிலையில் அமெரிக்கர்கள் அவர்களை அடக்குவதற்கு வழி தெரியாமல் ஹிரோஷிமா நாகசாகிக்கு குண்டு ஓட்டது நிமித்தம் அவர்கள் சரணடைந்தார்கள். விக்டரி இன் ஜப்பான் வந்தது. ஆகவே இஸ்ரவேலர்கள் மூலமாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடைசியா யார் கொக்கா கோலா எப்ப குடிச்சீங்க? கைதுக்கு காட்டுங்க. நேற்று முதல் யாராவது இந்த வாரத்தில் கொக்கா கோலா குடிச்சிங்களா? கொக்கா கோலாவை கண்டுபிடித்ததும் யூதன், அது ஒரு யூத கம்பெனி. ஆகவே நீங்கள் கூட உங்களை அறியாமலே அறிந்தோ அறியாமலோ ஒரு இஸ்ரவேலன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா இல்லையா? எத்தனை பேருடைய கையில் டெலிஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் கையிலையோ பர்ஸ்லையோ எத்தனை பேர் ஃபோன் வச்சுருக்கீங்க? கையத்துக்கு காட்டுங்க. அப்போ பார்த்தீங்களா இஸ்ரவேலர்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் டிவி வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க?
எத்தனை பேர் மறந்து கொடுக்கறீங்க? டாக்டர் தேவநாதன் டாக்டராக இருக்கவே முடியாது, பென்சில் இருந்திருக்காட்டி எதை வச்சு மறந்து கொடுப்பாரு? ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்திருக்காரு, சரியா? புரிகிறதா? ஆகவே இது நான் கொஞ்சம் விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் விஷயங்களை தான். இலங்கை சமீபத்திலே ஒரு பெரிய ஒரு யுத்தத்திலே அவர்கள் வென்றார்கள். இலங்கை அரசாங்கம் வென்றது. இலங்கை அரசாங்கம் 1971 இந்த எண்ணெய் வைத்திருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பேச்சை கேட்டு அவர்களிடத்தில் நல்ல பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையில் இருந்த இஸ்ரவேல் தூதரகத்தை அவர்கள் அனுப்பினார்கள். அது இந்தியாவுக்கு கொண்டு போகப்பட்டது. அடுத்த நாளே ஷே குவாரா கலவரம் இலங்கையிலே வெடித்தது. மறுபடி இஸ்ரவேல் எம்பசி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவருடைய காலத்தில் மறுபடி மத்திய கிழக்கார் அவர்களுடைய உந்துதலின் பேரில் அனுப்பப்பட்டது. கருப்பு ஜூலை வெடித்தது. இன்று நம்முடைய நாட்டை பிரிக்க கூடாது, இந்த நாடு ஒரு சின்ன நாடு, இந்த நாட்டிலே தமிழர்கள் தனிநாடு கேட்கிறார்கள், ஆகவே அவர்களை நாட்டை பிரிக்க முடியாது என்று சொன்ன இலங்கை அரசாங்கம் இலங்கையை விட 3 மடங்கு சிறிய நாடாகிய இஸ்ரவேலை கூறு போட்டு பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஆகவே கடந்த அக்டோபர் மாதம் இலங்கையில் இருக்கின்ற ஒரு வக்கீல் குழு, ஒரு அரசியல் குழுவோடு நான் இஸ்ரவேல் போய் இஸ்ரவேலில் இருக்கின்ற இலங்கை தூதுவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிவிட்டு வந்தோம். இதை செய்யாதீர்கள், நமக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டமா என்று. சரி, இந்த இஸ்ரவேலை விட 3 மடங்கு பெரிய இந்த இலங்கை, இலங்கையின் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த போரை குறித்து இந்த இடத்துல நான் பேச வேண்டியதில்லை, அதை குறித்து எனக்கு பேச அவசியமும் இல்லை. யார் சரி யார் பிழை இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த யுத்தத்தில் இலங்கை அரசு வென்றது. வெல்ல பயன்படுத்தியது இஸ்ரவேல் மொசாட்டினுடைய அந்த பயிற்சியை பெற்ற அந்த இராணுவத்தினராலும், இஸ்ரவேலால் கொடுக்கப்பட்ட டோரா படகினாலும், இஸ்ரவேலால் வழங்கப்பட்ட கிஃபிர் யுத்த விமானங்களினாலும் தான். முழுக்க முழுக்க இஸ்ரவேலால் தான் அவர்களுக்கு நன்மை கிடைத்தது. ஆகவே எந்த விதத்திலே பார்த்தாலும் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே பெரிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தால் 5வது இடத்தில் இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் இருப்பது அந்த குட்டி இஸ்ரவேல், சரியா? ஆகவே இஸ்ரவேல் இந்த ஆதியாகமத்திலே 12:3 உன் மூலம் சகல வம்சங்களும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது இயேசு வருவது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான பல ஆசீர்வாதங்களும் தான், சரியா? சரி, இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த நாட்டை பற்றி சொல்லிவிட்டு கொடுத்துக்கிட்டா. அவருக்கு அந்த நாட்டை ரசிக்க தெரியவில்லை. சீகேமில் இருந்து மலை சீகேமில் கொஞ்சம் சூடு வெப்பம் அதிகமாக இருந்தது. பெத்தேலுக்கு ஏறினார், அங்கே அவர் பலி கொடுத்தார், எல்லாம் செய்தார். அதற்கு பிறகு அவர் நெகேவுக்கு பாலைவனத்துக்கு போனார். அங்கே புயல் வந்தது, பஞ்சம் வந்தது, எகிப்துக்கு போனார். எகிப்திலிருந்து திரும்பி வந்தார். இதெல்லாம் ஆபிரஹாமிலேருந்து நான் ஆபிரஹாம் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன். இல்லாட்டோ அதுவும் யூடியூபில் இருக்கிறது போட்டு பார்த்தால் அதிலும் நான் 2 மணித்தேளம் இதெல்லாம் பேசுகிறேன். மறுபடி சீக்கிரமுக்கு வந்துவிட்டார். இப்போ ஆண்டவர் ஆபிரஹாமின் பேரனாகிய யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சரியா? உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஆகவே நான் அதை உங்களுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விருப்பமானால் அது ஆதியாகமத்திலே, முன்பு ஆதியாகமத்திலே எங்கோ இருந்தது. 28, சரி. ஆதியாகமம் 28 போனால் யாக்கோபினுடைய கதை நமக்கு தெரியும். அதிலே ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 28 யாக்கோபு பிரயாணம் பண்ணி அவர் போய் ஒரு இடத்துல கனவு காணுகிறார், சரியா? அந்த கனவு இருக்கிறது எந்த அதிகாரத்தில் பாசுஞானம்? 28:12. சரி, 10வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு பெயெர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இப்போ அந்த சொப்பனம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன சொப்பனமா? இது ஒரு எரி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, ஓகேயா?
அப்படி நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் வாசிங்கோ ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார். இது ஒரு பிழையான சொப்பனமா இருக்கிறது. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன இந்த சொல்ல பாக்குறீங்க? இந்த சொப்பனத்திலே ஒரு பிழை இருக்கிறது. சொல்லுங்க பாக்கலாம், என்ன பிள்ளை யாருக்கு சொல்ல முடியும்? ஏணியில ஏறினா ஏறி கொண்டிருக்கணும், இறங்கினா இறங்கி கொண்டிருக்கணும். ரெண்டு படி இல்லை. நல்ல ட்ரை, குட் ட்ரை, ஆனா அது இல்லை. என்னமா அப்போ அவர்கள் மேலே இருந்து இறங்குகிறவர்களாகவும் பிறகு ஏறுகிறவர்களாகவும் தான் காணப்பட வேண்டும். சரியா? இந்த கனவிலே தலைகீழாக நடக்கிறது. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். இப்ப நோவையில இருக்கிற நீங்கள் பாரிஸுக்கு போக வேண்டும் என்றால் பர்கன் பாரிஸ் பர்கன் என்றுதான் டிக்கெட் வாங்க வேண்டும். பாரிஸ் பர்கன் பாரிஸ் என்று டிக்கெட் வாங்க முடியாது. வாங்கினால் ரிட்டர்ன் டிக்கெட்டிலே தான் போகலாம், மற்ற டிக்கெட்டை பயன்படுத்த முடியாது. சரியா? ஆகவே எங்கே நாம் வாழுகிறோமோ அங்கே இருந்துதான் பிரயாணம் தொடங்க வேண்டும். தேவ தூதர்கள் வாழுகிற இடம் பரலோகம். ஆகவே இது சொப்பனமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், நிஜமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் அல்லவா? ஆகவே தேவ தூதர்கள் மேலே இருந்துதான் வந்துவிட்டு போக வேண்டும். அது என்ன, இங்கே இருந்து போகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் சில தேவ தூதர்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பதனை தான் காட்டுகிறது. அந்த இடம் ஒரு விசேஷமான இடமாய் தான் இருந்திருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் பிறகு பார்த்தால் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? லூஸ். என்னது சொல்லுங்க எல்லாரும்? லூஸ். அந்த இடத்துக்கு லூஸ் என்று பெயர். லூஸ் என்ற சொல் கானானிய சொல். ஏன்? கானானியர்கள் தான் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். சரி, அது எதிரே சொல் அல்ல. கானான் மொழியிலே லூஸ் என்றால் என்ன தெரியுமா? வாதுமை. ஆல்மண்ட். ஆல்மண்ட் மோசே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாதுமை, வாதுமை பூ வடிவிலே நீ அந்த மெனோராவை உண்டு பண்ண வேண்டும். வாவ். அந்த மெனோரா எந்த வடிவத்தில் இருக்கிறது? வாதுமை பூ, ஆல்மண்ட் ஃப்ளவர். சரியா? வாதுமை பூ. உங்களுக்கு அந்த வசனம் வேண்டுமானால் கூட நான் காட்டலாம். சரியா? வாதுமை பூ பார்த்திருக்கீங்களா நீங்க? யாத்திராக புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிற, நான் அதை ஆயத்தமாய் அதை சொல்ல வேண்டும் என்று அந்த ஆயத்தத்தில் இருக்கவில்லை. யாத்திராகவும் 25:33 வசனத்தை வாசிங்க. யாத்திராகவும் 25:1 வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக பார்த்தீர்களா? நீங்க பிறகு வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த வாதுமையை தான் பார்க்கணும். ஏனென்றால் வாதுமை என்றால் அதற்கு பெயர் கானானிய மொழியில், எபிரேய மொழியில் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பார்த்து கொள்ளுதல், கவனித்து பார்த்து. புரியுதா? அப்போ ஆண்டவர் என்ற அந்த இடத்துக்கு பெயர் வைத்ததே அந்த இடத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இடம் ஒரு விசேஷமான இடம். அது லூஸ் என்றால் வாதுமை, வாதுமை மரங்க நிறைய இருந்த அந்த இடம். சரியா? இப்போ இவர் அந்த இடத்திலே சொப்பனத்தை பார்த்த பிறகு அவர் எழும்பி அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர்? பெட் என்றால் வீடு, எல் என்றால் ஆண்டவர், ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய வீடு என்று அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார். அந்த இடம் பெச்சல் என்ற இடத்துக்கு யாருமே டூரிஸ்ட் போவது கிடையாது. நீங்கள் போகவில்லை,
நான் கேட்க மாட்டேன் போனீங்களான்னு, நான் போகலை. கடந்த அக்டோபர் மாதம் அந்த இடத்துல வைத்து இஸ்ரவேல் டூரிஸ்ட் மினிஸ்டரை அந்த இடத்துக்கு நாங்கள் அழைத்து கொண்டு போனோம். கொண்டு போய் அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை அவர் ஒரு பெண் அவருக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் சொன்னோம். இந்த பாதைகள் கொஞ்சம் மண் பாதையாகத்தான் இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் பேசிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். தயவுசெய்து இந்த இடத்தை டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக மாற்றுங்கள் என்று சொல்லி வந்தோம். ஆகவே நான் போகும் பொழுது அந்த இடத்துக்கு எனக்கு போக தெரியும், நான் போவேன். டூரிஸ்ட்களாக போகிறவர்கள் இன்னும் போவதற்கு வழிகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை. ஆசையாக இருக்கா போகிறதுக்கு? ஆ, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் ஆசையாக இருக்கும். அந்த இடத்துல எரோபியம் கட்டிய அந்த ஆலயம் இருக்கிறது, சரியா? எரோபியம் கட்டினானே ஒரு ஆலயம் அது இருக்கிறது. பெத்தேல் முக்கியமான இடம், யாக்கோபு படுத்திருந்த இடம். உனக்கு தெரியுமா, இதை நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க. நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு, சரியா, இன்டர்நெட்டில் கூகுளில் போயிட்டு பெத்தேல் அப்படின்ட்டு யாவேன்னு அடிக்கணும். யாவே அவருடைய நாம YHWH என்று அடித்தால் சில படங்கள் அங்கு வருகின்றன. ஆனால் அந்த நான் குறிப்பிடுகிற அந்த படம் அதில் இல்லாவிட்டாலும் அந்த ஏதோ படங்கள் இருக்கின்றன. ஒரு அழகான நாசா படம், நாசா சேட்டலைட்ஸ் மூலமாக அவர்கள் எடுத்த படத்திலே இந்த பெத்தேல் அந்த லூஸ் அந்த மலை இருக்குதே, அந்த ஷொக்கெட் மலை, அந்த அந்த மலையிலே தெரியுமா அந்த அப்படி ஃபோட்டோ எடுத்தா, மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தா அப்படி கல்வெட்டு மாதிரி இருக்கும், சிலதுகள் வந்து எழுத்துக்கள் மாதிரி இருக்கும், சில உருவங்கள் மாதிரி இருக்கும். அந்த லூஸ் அந்த மலையிலே அந்த நாசா படம் எடுத்து பார்க்கும்போது அழகாக யாஹ்வே என்று எபிரேய மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விதத்தில் அந்த மலையே அந்த கல்வெட்டு அமைந்து உள்ளது. இது பைபிள்லேருந்து நான் சொல்லலை, கனவு கண்டு சொல்லலை, இது உண்மையாக நடந்த ஒன்று. அந்த நான் பார்த்த அந்த ஃபோட்டோ அந்த இஸ்ரேல் மினிஸ்ட்ரியில் இருக்கிறது. அதனுடைய காப்பி கூட எனக்கு அவர்கள் தரவில்லை, அவர்கள் தர மாட்டார்கள். கூகுளில் போய் பார்த்தால் அதை ஒத்த சில படங்கள் இருக்கின்றன. அதை தயவு செய்து நீங்கள் விருப்பமானால் போய் பாருங்கள், அது உண்மை, சரியா? இப்போது அது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. யாகவே அந்த நாலு எழுத்துக்களும், சரியா, எபிரேய மொழி எழுத்துக்கள் அழகாக ஒரே அளவில் அந்த எழுதும் போது ஒரே அளவில் அழகாக எழுதுவது, சும்மா அந்த வேற வேற கோர்னர் ஷேப்பில் கண்டுபிடிக்கிறது, அது வந்து அழகாக பொறிக்கப்பட்டு எழுதுவது எழுதுவது போல இருக்கிறது. அது உண்மையாக ஆண்டவருடைய செயல் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் உலகத்தில் மையம், ஆண்டவர் தெரிவு செய்த இடம், அங்கே யாக்கோபு கண்ட அந்த சொப்பனம் காட்டுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவர் சில தேவ தூதர்களை வைத்திருந்தார். ஏன் வைத்திருக்கிறார்? அது அவருடைய வீடு என்றபடியினால். அவன் பூமியிலே ஆண்டவருடைய வீடு அது, புரியுதா? ஹலோ, சரியா? ஆகவே அந்த இடத்திலே பெத்தேல் என்று பெயர் வைத்தார் யாக்கோபு, சரியா? இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போனால் தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமாக இருக்கும். என்றால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். சரி, இப்போ அந்த நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு சிலருக்கு இப்போ எனக்கு இந்த நோவையை பற்றி அவ்வளோ தெரியாது, வெளியே போக முடியுதா, இந்த ஸ்னோலையும் இந்த குளிர்லையும் வெளியேவா போக முடியுது? இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும், வீடுகளுக்கு வெளியே பெயர் பலகை போட்டிருக்கும், சரியா? யாருடைய வீடுகளுக்கு வெளியே போட்டிருக்கும்? வக்கீல், சரியா, டாக்டர், யாராவது பெரிய ஆள், அதாவது தேவநாதன் டாக்டர் இல்லையா, அப்படிதான் போடுவீங்க. யாராவது ராமலிங்கம் கூலிக்காரன்னு போட்டிருக்கோம். பெங்களூர் பக்கத்தில் தெரியல, கொழுந்து எடுக்கிறவங்க இருக்காங்க, காமாட்சி கொழுந்து எடுப்பவர் இருக்க. யாருடைய வீடுகளிலே பெயர் பலகை போடுவார்கள் தெரியுமா? பெரிய பெரிய ஆள்கள் வீடுகளிலே அவர்களே போடும்போது பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர். இந்த பூமியிலே அவருக்கே ஒரு வீடை வைத்திருக்கிறார், அங்கே அவருடைய பெயரை போட மாட்டாரா? அவர் போட்டு வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அது இருக்கு உண்மையா? அதான் எனக்கு புரியறது அர்த்தம், சரியா? அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பெத்தேல், அந்த இஸ்ரவேல்,
அந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தேவ பிரசன்னம், யாக்கோபு கண்ட அந்த சொப்பனத்தின் அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னம் அந்த தேசத்தை விட்டு என்றைக்குமே போக முடியாது. அது ஒரு விசேஷமான தேசம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? வேதமே சொல்லுகிறது. திருப்புங்கள் உபாகமம் 11வது அதிகாரம். உபாகமம் 11வது அதிகாரம். இந்த தேசத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு நான் ஆச்சரியப்படத்தக்க சில விஷயங்களை இப்பொழுது சொல்ல போகிறேன். சரியா? நீங்கள் துக்கப்பட போகிறீர்கள், ஷோக்காக போகிறீர்கள், என்னோடு கோபித்துக் கொள்ள போகிறீர்கள், என்ன செய்தாலும் எழும்பி போய்விடாதீர்கள். உங்களுக்கு தான் நான் பேச வந்திருக்கிறேன். சரியா? திட்டிக் கொண்டாவது ஏசி கொண்டாவது இருந்து முழுக்க கேட்டு விட்டு போங்க. நான் பாவம். சரியா? உபாகமம் 11வது அதிகாரத்திலே இப்போ 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மோசே மூலம் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நான் சொல்ல சொல்ல நீங்க நிறுத்தி நிறுத்தி விட்ட இடத்துல இருந்து வாசிக்கணும். ஓகேயா? சரியா? நான் சொன்ன நான் ஸ்டாப்னு நீங்க ஸ்டாப் ஆகணும். சரி, வாசிங்க 10வது வசனத்தை. நீ சுதந்திரிக்க போற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீழே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். எகிப்து ரொம்ப செழுமையான தேசம் தான். உலகில் நீளமான நதியாகிய நைல் நதி அந்த தேசத்திலே தான் ஓடியது. அந்த நைல் நதி கரையிலே தான் நீங்கள் எல்லாம் வாழ்ந்தீர்கள் இஸ்ரவேலர்களே. ஞாபகம் இருக்கிறதா? அங்கே நீங்கள் விதைகளை விதைத்தீர்கள். அப்புறம் அந்த நைல் நதி தண்ணீரை கையால் அள்ளிக்கொண்டு போட முடியாது. ஆனால் எந்திரங்களை உபகரணங்களை பயன்படுத்தி காலால் அதிலே அமுக்கி நசித்து நீங்கள் கீரை தோட்டத்துக்கு தண்ணீர் போடுவது போல எல்லாம் போட்டீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? இப்பொழுது நான் உங்களை என் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன், கானானுக்குள் கொண்டு போக போகிறேன். அந்த தேசம் எகிப்து தேசத்தை போல அல்ல. வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அந்த தேசத்துக்கு நீ நீர் பாய்ச்ச தேவையில்லை, அது என் தேசம், நான் நீர் பாய்ச்ச. உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லுகிறேன். புவியியல் படி, ஜியாலஜியின் படி உலகில எத்தனையோ மலைகள், எத்தனையோ தேசங்களிலே எத்தனையோ வித்தியாச வித்தியாசமான விதங்களில் அமைந்திருக்கின்றன. இஸ்ரேலிலே இருக்கின்ற மலைகளில் இருக்கின்ற ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி, ஒரு புவியியல் அம்சம் என்ன தெரியுமா? அந்த மழை பெய்யும் பொழுது அந்த மலைகளின் மேல் அந்த தண்ணீர் செங்குத்தாக நேராக இறங்காது. அந்த தண்ணீர் மலை உச்சியிலே விழுந்த தண்ணீர் அந்த ஈரப்பதம் முடிந்தவுடன் அப்படியே வந்து அடுத்த லேயர், அடுத்த படியிலே வந்து ஈரப்பதத்தை கொடுத்து அடுத்த படிக்கு போய் ஒரு 5 படிகளுக்கு அது போன பிறகுதான் அது தண்ணீர் இல்லாமல் போகும். அதற்குள் அடுத்த மழை வந்துவிடும். 2 மழை சீசன்கள் இருக்கின்றன. முன்மாறி பின்மாறி. வேதத்தில் வாசிச்சிருக்கீங்க தானே? முன்மாறி மழை பெய்து அந்த மேலே காய்ந்து, ரெண்டாவது மேலே காய்ந்தா கீழே எல்லாம் காயாது, ரெண்டாவது மூன்றாவது நான்காவது 5வது படிக்கு வந்த பிறகுதான் அது போகும். அது காயும் போது பின்மாறி மழை பெய்யும். பின்மாறி மழையும் அதே போலாகின பிறகுதான் முன்மாறி மழை பொழியும். இஸ்ரவேலின் எல்லா மலைகளிலும் எப்பொழுதுமே எந்த இடத்திலாவது ஈரப்பதம் இருக்கவே இருக்கும். ஆகவே இஸ்ரவேலர்கள் அதற்கேற்ற விதத்திலே விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டார்கள். இன்று கூட இஸ்ரவேலின் விவசாய அமைப்பை நீங்கள் பார்த்தால் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் கூடுதலாய் தண்ணீர் தேவைப்படுகின்ற அந்த தாவரத்தை கீழேயும் குறைவாய் தண்ணீர் தேவைப்படுவதை மேலாக மேலாகவும் அழகாக விவசாயம் செய்து இன்றைக்கு இஸ்ரவேல் அழகான சுபிட்சமான பச்சை பசேல் என்ற ஒரு தேசமாக இருக்கிறது. சரியா? நீங்கள் யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற ஜார்டன் நாட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் தண்ணீர் டாங்கி இருக்கிறது. யாராவது ஜார்டன் போனீங்களா? அம்மான் போனீங்களா? ஜார்டன் கிப்ரஸ் போனா? கிப்ரஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு தெரியாது. ஆனா இங்க உங்களுக்கு தெரியுமா, சைப்ரஸ்லயா? சைப்ரஸ்ல இருக்கோ, சைப்ரஸ் நான் போயிருக்கேன். ஆனா இங்க இருக்கிற எல்லா வீட்லயும் தண்ணி டேங்க் இருக்குதுதான். எல்லா நாட்டுலயும் யோர்தான் இருக்கிற தண்ணி டேங்கினுடைய விசேஷத்துவம் என்ன தெரியுமா? வாரத்துக்கு 2 நாட்கள் அல்ல, மணித்தியாலங்கள் தண்ணீர் திறப்பார்கள். வாரத்துக்கு 2 மணித்தியாலங்கள்.
அந்த இரண்டு மணித்தியாலங்கள் எவ்வளவு தண்ணீர் நிரம்புகிறதோ அவ்வளவுதான் அவர்களுக்கு. யோர்தான் நதி தண்ணீரை பயன்படுத்தி அந்த ஜார்டன் வேலியிலே அவர்கள் விவசாயம் செய்து அதிலே அமோகமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் தக்காளி போன்ற தாவரங்களை அனுப்புகிறார்கள். இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் எப்படி என்றால் அவர்கள் சொல்வார்கள், ஐயோ நமக்கு மாத்திரம் மழை வந்தால் இது ஒரு பயங்கரமான ஒரு சுபிட்சமுள்ள இடமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே அவர்களுக்கு எப்போ மழை வரும் என்று தெரியும். சரியா? அழகாக கர்த்தர் தொடர்ந்து முன் மாறி பின் மாறி அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆமே. இது இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். விசாரிக்கிற தேசம் அது இப்படி சொல்லவில்லை. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசங்களில் ஒன்று அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது உன் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த தேசத்தை மாத்திரம் தான் கர்த்தர் விசாரிக்கிறார். அவ்வளவுதான். அப்ப நோவே, ஸ்ரீலங்கா, இந்தியா, அமெரிக்கா, ஐயோ, அந்த தேசங்களை விசாரிக்கிறதாக வேதம் சொல்லவில்லை. அப்போ அது எப்படி அந்த தேசங்களும் ஆசீர்வாதமாக இருக்கின்றதே? பிறகு சொல்லுகிறேன் எப்படி என்று. ஆனால் கர்த்தர் விசாரிக்கிற ஒரே தேசம் இஸ்ரவேல் தேசம். சரியா? ஓ, இப்போ இயேசு வந்துட்டா, இயேசு வரும் வரை என்று இருக்கிறதா? இது எப்போதும் வந்த விளங்குதா? எப்போதும் கர்த்தர் விசாரிக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம். இயேசு வரலாம், மறுபடி வரலாம், சபை இருக்கலாம். ஆனால் நீங்கள் இலங்கையர்கள், நானும் இலங்கையில் தான், நீங்கள் நோவேயிலே வாழுகிறீர்கள். ஆனால் இந்த இலங்கை நோவையை எல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறது இல்லை. அவ்வளவுதான். பிறகு விளக்கப்படுத்துகிறேன். கர்த்தர் இஸ்ரவேலை விசாரிப்பதை உங்களுக்கு பார்க்கலாம். இஸ்ரவேல் பாலைவனங்களுக்கு போனால் யாரும் அதை கூட்டி பெருக்கி ஒழுங்காக அழகாக வைத்திருக்கிறது போல இருக்கும். அநேகர் நினைக்கிறார்கள் இது மனிதர்கள் செய்கிறார்கள் என்று. ஆஹா, மனிதர்கள் செய்யவில்லை. சரியா? ஆயிரக்கணக்கான மாமரங்கள் நட்டிருக்கின்ற அந்த தோட்டங்களை பார்த்திருப்பீர்கள். மான் தோட்டத்தை பார்த்தீர்கள். அருகிலே போய் மாமரங்களுக்கு அடியிலே பார்த்தீர்களா? நம்ம ஊர் மாமரங்கள் எல்லாம் அடியிலே போனால் இலை குலை கிடக்கும். இஸ்ரவேல் மாமரங்களின் இலை என்ன ஆகிறது என்று தெரியாது. கீழே விழுந்து கிடக்காது. யாரும் கூட்டுவதும் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப சுயநலவாதி. சரியா? எங்களை மாதிரி தான். அவங்கவுங்க அவங்கவுங்க ரூமையும் அவங்கவுங்க வீட்டையும் ஒழுங்காக வச்சிருக்க விரும்புவாங்க தானே? சரி, ஆண்கள் தவிர நிறைய ஆண்கள் தங்களுடைய ரூமை எவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். அது வேற. நம்ம வீடுலாம் நம்ம ஆசையாக கட்டி ஸ்டைலாக தானே விரும்புகிறோம். அதுபோல் ஆண்டவரும் இஸ்ரவேலை அழகாக வைத்திருக்கிறார். உலகத்திலேயே பயங்கர சுயநலவாதி ஆண்டவர். மூன்று விதமான தண்ணீர்கள் இருக்கின்றன. உப்பு தண்ணீர், பில்லாத நன்னீர், மிதக்கக்கூடிய நீர். இது மூன்றையும் இஸ்ரவேலில் கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய தரைக்கடலிலே கடல். சரியா? அப்படியே ஒரு 70 கிலோமீட்டர் மேல்படி வந்தால் கலிலேயா கடல். கலிலேயா கடலிலே என்ன தண்ணீர்? நன்னீர். அப்படியே கீழே வந்தால் உப்பு கடல், சாக்கடல், டெட் சி. சாக்கடல் எப்படி? முழுக்க முழுக்க கனி உப்புகள் செறிந்து மிதக்கூடிய அளவு. மிதந்தீங்களா? போனவங்களா மிதந்தீங்களா? பாத்தீங்களா? உலகிலே வேறெங்காவது மிதக்கும் கடல் உண்டா? மிதங்கினீங்களா? வழுக்கிக்கிட்டு போனீங்களா? அதெல்லாம் தெரியாது. ஆனா உங்களுக்கு விளங்குதான். சரியா? சரியா? 70 கிலோமீட்டர் இந்த பக்கம் இது. சரியா? உலகிலேயே அதிக அளவு ஆக்சிஜன் நிறைந்த இடம் உலகிலேயே எங்கே இருக்கிறது? இஸ்ரவேலிலே. 430 மீட்டர் கடல் மட்டத்துக்கு கீழே. சரியா? உங்களுக்கு தெரியுமா அந்த எரிகோ, சரி, கும்ரான், அந்த அந்த பகுதியிலே அங்கே நீங்கள் போய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? மூச்சு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா?
சொல்லி கொடுத்துதான் மூச்சு எடுக்கணும், சும்மாவே தெரியும் பிறந்ததுலேருந்து மூச்சு எடுக்கிறோம்னு சொல்லாதீங்க. அங்கே அதான் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, கவலையா இருக்குதானே, தெரிஞ்சிருந்தா அழகா மூச்சு எடுத்துக்கலாம் தானே. அந்த இடத்துக்கு போய் நீங்க சுவாசிக்கும் பொழுது இயற்கை பிராணவாயு, இயற்கை ஆக்சிஜன், இந்த சிலிண்டர் வழியால மாஸ்க் போட்டு வர்றதல்ல, இயற்கை பிராணவாயு உங்களுக்குள்ளே வரும்போது உடம்புக்குள்ளே இருக்கின்ற அநேக கிருமிகள் சாகும். உடம்புக்குள்ளே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அந்த சுவாச குழாயெல்லாம் சுஸ்தமாகும். அந்த கடலிலே, அந்த சாக்கடலில் இருக்கின்ற அந்த சேற்றில் இருக்கின்ற சுகம் எரியும் தான் மூஞ்சில பட்டான், ஆனால் அதனால் பல பாக்டீரியாக்கள் செத்து நல்ல ஆரோக்கியம் வரும். அருமையான ஔஷதம் அதிகமாய் நிறைந்த அந்த செழுமையான சுவாச காற்றை கர்த்தர் வைத்திருக்கிற இடம் இஸ்ரவேல். ஓவரா தான் அவர் கொஞ்சம் அவருடைய நாட்டை வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சரியா? மெதக்கரை கடல் வாங்க வச்சுக்கிட்டு கார் கொண்டு போய் சரியா? அந்த கலிலேயா கடலுக்கு போனவர்கள் பீட்டர் ஃபிஷ் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த வித மீன் உலகிலே வேற எங்குமே கிடையாது, ஆனா அந்த கலிலேயா கடலுக்கே உரிய மீன். அது உண்மையாக எவ்வளவு ருசி, எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு நல்லது, இதெல்லாம் அவரே கொண்டு. ஏன் யாராவது குத்திக்கிட்டீங்களா? அது குத்திக்கிட்டு